மத்திய பிரதேச சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிஜேபியைச் சேர்ந்த முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் வெற்றி பெற்றார். மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 22 பேர் ராஜினாமா செய்ததால் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு பெரும்பான்மையை இழந்தது. நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்ள முடியாத நிலையில் கமல்நாத் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து பிஜேபி ஆட்சியமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டது. பிஜேபியின் சட்டமன்ற குழு கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக சிவராஜ் சிங் சௌஹான் தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து அவர் நேற்று இரவு முதலமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு ஆளுநர் லால்ஜி டாண்டன் பதவிப்பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் 4வது முறையாக மத்திய பிரதேச முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றார். இந்த நிலையில் மத்திய பிரதேச சட்டமன்றம் இன்று கூடியது. இக்கூட்டத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் தனது அரசுக்கான பெரும்பான்மையை நிரூபித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் புறக்கணித்தனர். சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சிவராஜ் சிங்கிற்கு ஆதரவு அளித்தனா்.